அமைச்சரவை அந்தஸ்துள்ள 9 அமைச்சர்களும் ஒரு ராஜாங்க அமைச்சரும் இன்று காலை ஜனாதிபதி முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். சங்கத்தின் அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்கள் இன்று காலை 8:30 ஜனாதிபதி செயலகத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தனர். அதன்படி பிரதமர் உள்ளிட்ட அரசாங்கத்தின் அமைச்சர்கள் இன்று ஜனாதிபதி செயலகத்துக்கு சென்றனர். வெளிவகார அமைச்சராக செயற்பட்ட மங்கள சமரவீரர் இன்று நீதிமன்றம் ஊடகத்துறை அமைச்சராக ஜனாதிபதி முன்னிலையில் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். நீதியமைச்சராக செயற்பட்ட ரவி கருணாநாயக்க வெளிவகார அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஊடகம் மற்றும் பாராளுமன்ற மறுசீரமைப்பு அமைச்சராக செயற்பட்ட காயந்த கருணா திலக்க காணி மற்றும் பாராளுமன்ற மறுசீரமைப்பு அமைச்சராக சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். காயந்த கருணா திலக்கவுக்கு வழங்கப்பட்டுள்ள காணி அமைச்சு இதுவரை காலமும் அமைச்சர் ஜான் அமரதுங்கவிற்கு வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அதன்படி ஜான் அமரதுங்கவின் பதவி சுற்றுலா மற்றும் கிறிஸ்தவ விவகார அமைச்சுக்கு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. துறைமுக மற்றும் கப்பத்துறை அமைச்சராக செயற்பட்ட அர்ஜுன ரணதுங்க பெட்ரோலிய வள அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி முன்னிலையில் இன்று பதவியேற்றதுடன் துறைமுகம் மற்றும் கப்பத்துறை அமைச்சராக மஹிந்த சமரசிங்க நியமிக்கப்பட்டுள்ளார். மஹிந்த சமரசிங்க இதுவரை காலமும் பதவி வகித்த திறன் அபிவிருத்தி மற்றும் தொழிற்பயிற்சி அமைச்சு சந்திம வீரக்குடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. அவர் இதுவரை காலமும் பெட்ரோலிய வள அபிவிருத்தி அமைச்சராக பதவி வகித்தமை குறிப்பிடத்தக்கது. சமூக வலுவூட்டல் மற்றும் நலன்புரி அமைச்சரான எஸ் பி திசாநாயக்கவுக்கு மலேக அபிவிருத்தி அமைச்சு மேலதிகமாக வழங்கப்பட்டுள்ளது. தொழில் மற்றும் தொழில் உறவுகள் அமைச்சர் டபிள்யூ டி ஜே செனவிரத்னவுக்கு சப்ரகமோ அபிவிருத்தி அமைச்சு மேலதிகமாக வழங்கப்பட்டுள்ளது. சட்டம் மற்றும் ஒழுங்கு அமைச்சராக செயற்பட்டு பின்னர் எவன்காட் சம்பவம் தொடர்பில் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டினால் அமைச்சு பதவியை ராஜினாமா செய்த திலக் மாரப்பனவுக்கு இன்று மீண்டும் அமைச்சரவை அந்தஸ்துள் அமைச்சு பதவி வழங்கப்பட்டுள்ளது. திலக் மாரப்பன அபிவிருத்தி திட்டங்கள் அமைச்சராக ஜனாதிபதி முன்னிலையில் பதவியேற்றார். மீன்பிடி மற்றும் நீரியல் வள அபிவிருத்தி அமைச்சர் மஹிந்த அமரவீரவுக்கு மகாபலி அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சு பதவி மேலதிகமாக வழங்கப்பட்டுள்ளது. இன்று மேற்கொள்ளப்பட்ட அமைச்சரவை சீர்திருத்தத்துக்கு ஏற்ப இதுவரை காலமும் 46 காணப்பட்ட அமைச்சரவை அந்தஸ்துள் அமைச்சர்களின் எண்ணிக்கை 47 அதிகரித்துள்ளது. அத்துடன் 20 ராஜாங்க அமைச்சர்களும் 25 பிரதி அமைச்சர்களும் அரசாங்கத்தில் அங்கம் வகிப்பதுடன் மொத்தமாக இலங்கை அமைச்சரவையின் எண்ணிக்கை 92 அதிகரித்துள்ளது.